ஒரு இம்பாக்ட் பிளேயர் நினைச்சா அணியோட வெற்றி பாதைக்கு கொண்டு போக முடியும் தான் இந்த ஐபிஎல் சீசன்ல அதை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஆனா அதே இம்பாக்ட் பிளேயர்களை வச்சு ஒரு தோல்வி பாதைக்கும் கொண்டு போக முடியும்ன்றத இந்த போட்டி நிரூபிச்சு காட்டியிருக்குன்னு சொல்ல முடியும். பல்வேறு எதிர்பார்ப்புக்கு மத்தியில இந்த ஐபிஎல் சீசனோட முதல் போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் இடையிலே நடைபெற்றது. முதல் போட்டியில வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து முதல் பேட்டிங்ல வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வேற லெவல் ஆடி இருப்பாருன்னு சொல்ல முடியும். ஏன்னாக்கா அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 92 ரன்கள் அடிச்சிருப்பாரு, சிக்ஸர்கள் மலை பொழிஞ்சிருப்பான்னு சொல்ல முடியும். 9 சிக்ஸர்களையும் 4 ஃபோரையும் அடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற வீரர்கள் வந்து சொதப்பி இருந்தாங்க. ஒருவேளை வந்து மற்ற வீரர்கள் கை கொடுத்திருந்தாக்கா 200 ரன்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸால குவிச்சிருக்க முடியும். இந்த நேரத்தில் 179 அடிச்சால் வெற்றி என்ற இலக்கோட தான் குஜராத் டைட்டன்ஸ் வந்து பிளே பண்றாங்க. இந்த நேரத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் பிளேயர்களை யார் கொண்டு வர போறாங்கன்ற எதிர்பார்ப்போட செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்குச்சுன்னு சொல்ல முடியும். அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான சாய் கிஷோரை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஏன்னாக்கா கேன் வில்லியம்சனுக்கு அடிபட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 51 ராய்டுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா துஷார் தேஷ்பாண்டே வந்து உள்ளே வந்திருந்தார். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உள்ளே வந்தாருன்னு சொல்ல முடியும். ஒருவேளை நல்ல பந்து வீசுவார்னு சொல்லிட்டு தான் மகேந்திர சிங் தோனி அவரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். பட் அங்கே நடந்ததே வேறன்னு சொல்ல முடியும். ஏன்னா துஷார் தேஷ்பாண்டேவோடைய 3.2 பந்துகளில் 51 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்திருப்பார். அணியோடைய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுன்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்த ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அணியோட தோல்விக்கே வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக முடிஞ்சிருக்காருன்னு சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாடோட பேட்டிங்கை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா சூப்பராகவே வந்து 200 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்க முடியும். அதே நேரத்தில் பந்து வீச பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவங்களுடைய பந்து வீச வந்து துல்லியமாக வந்து போடலைன்னு சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் பிளேயர் வந்து இந்த போட்டியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? சென்னை சூப்பர் கிங்ஸோட அணியோடைய ருத்ராஜ் கெய்க்வாடு கூட மற்ற வீரர்கள் வந்து காம்பினேஷனாக சூப்பரான பேட்டிங் போட்டுருந்தால் சூப்பரான வெற்றியை வந்து பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸோட பந்து வீச்சை எப்படி பார்க்குறீங்கன்றதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.